ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்பி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூனை வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பூனைக்குட்டி போட்டிருக்கு. அந்த பூனையை வந்து எப்படி பாதுகாக்கலாம், அதுக்காக என்ன ஃபுட்டு வைக்கலாம், அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பேஸ் இவ்வளோதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் ஆகிருக்கும் இந்த குட்டி போட்டு. அதுக்கப்புறம் பாக்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ வெளியே எடுத்து ஃப்ரீயாக விட்டுட்டோம் வெளியே. இப்போ வாங்க அதை நான் பிடிச்சிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அது மூணு குட்டி போட்டிருந்துச்சு. ஒன்று என் கையில் இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரில, இருங்க பார்க்குறேன். ஃபஸ்ட் அதோட பாக்ஸில் விட்டு வரலாம். இப்போ இதை இப்போ வாங்க இந்த பூனையை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ரெண்டு தெரிஞ்சிருக்கும், பட் ஒன்று வந்து மூணு குட்டி போட்டிருந்தது, அதில் இப்போ ரெண்டு நான் பிடிச்சிட்டேன், இன்னொன்று வந்து உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், இது சதையே இல்லை போல. இப்போ அதோட பாக்ஸில் விட்டுறலாம். நான் போய் இன்னொன்று தேடிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இதை மூடிட்டேன் வெளியே வரக்கூடாதுன்றதுக்கோசரம். இப்போ மூணாவது பூனையை பிடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பூனையில் அந்த ஒரு பூனையை பிடிக்க முடியல, அதனால் மிச்சம் இருக்க அந்த ரெண்டு பூனையை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு பூனை பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஷ் கலரோட கலர் மாதிரி கலந்துருக்கு. சாண்டில் ஒயிட், அந்த மாதிரி மூணு கலர் இதுக்கு கலந்துருக்கு. இதோட கண் பார்த்திங்கன்னா ரொம்பவே லென்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பிங்க் நோஸ் வச்சு இருக்குது, பிளாக்கும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்குது இதோட நோஸு. இது பார்த்திங்கன்னா எதையும் பூடுறது இல்லை, பட் ஆனால் இந்த ரெண்டுமே பயந்துட்டு ஓடிடுது. ஒரு பூனை பார்த்திங்கன்னா பூரும் பாருங்கள். நான் அதுக்குள்ளே இப்போ தான் இறக்கி விட்ட, உள்ள பாக்ஸில் போட்டேன், பட் அதுக்குள்ளே அது வெளியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காட்டு பூனையாட்ட இருக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பூனையை பற்றி பார்த்துடலாம். நான் இப்போ கீழே விட்டுட்டேன் பாருங்கள். அந்த சாண்டில் கலர் பூனையும் வெளியே வந்துருச்சு இதோட சத்தத்தை கேட்டு. இப்போ நான் அதை போய் பிடிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் அது ஃபுல்லாக வெளியே வந்துவிட்டோம் பாருங்கள், அழகாக விளையாடுதில்ல ரெண்டு மூணுமே. ஐயோ அடிக்குது. இப்போ பாருங்கள், இதை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இது ரொம்பவே சுட்டித்தனமாக எனக்கு பிடிச்சி கையில் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பிடிச்சிட்டேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, இதுக்கு ரொம்பவே நெயில் அதிகமாக இருக்குது. இதோட கால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹைலைட்டே இதுதான், ரொம்பவே பிங்க்காக க்யூட்டாக இருக்குது. அந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக அழகாக இருந்து, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிங்க்காக அழகாக இருக்குது. இதோட லென்ஸ் இதுக்கும் அதே மாதிரி தான், அதோட கண்ணு மாதிரி தான் பாருங்கள், லென்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அதோட பிங்க் நோஸ் அண்ட் பிங்க் லிப்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து டீத் கூட இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் சாண்டில், ஒரு மாதிரி ஆஷ் கோடு வரி வரியாக போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். விட்டோடனே எப்படி போகுதுன்னு. இப்போ அந்த கலரையும் பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மூணுத்தையும் ஒன்று பிடிச்சாச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கும் சாண்டில் அதுக்கப்புறம் ஆஷ் கலர் சேர்ந்த மாதிரி. இதோட லிப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க்கும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதோட கண் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி லென்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இதோட கால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லாமல் பிளாக்கும் பிங்க்கும். பூனை பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கணும்னா, பூனையை மேக்ஸிமம் இப்படி தான் பிடிக்கும், அப்போ தான் கடிக்காது பூனை. அதுவும் இல்லாமல் பூனை வந்து ஹைட்டு வரும், அந்த மாதிரி பிடிச்சோம்னா. நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிப்பாங்க பாருங்கள். இது ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது, பயந்துக்குது போல் பூனை. இந்த டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கடிக்க வந்துடும். நீங்கள் வந்து எப்பவுமே இப்படியே மேக்ஸிமம் பிடிச்சிக்கோங்க. பூர்ணுச்சுன்னா அப்புறம் நீங்கள் போய் டீட்டி போடுற மாதிரி வரும், அதனால் மேக்ஸிமம் இப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த பூனையை வந்து குட்டியில் இருக்கும் போது எப்படி வந்து
பாதுகாப்புலாம் எதில் போட்டு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸுக்கு மேலே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூனையாக இருந்தால் நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு பாக்ஸில் வேஸ்ட்டு துணியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மிஷின் தைக்கிறவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி விட்டு விட்டாக துணியெலாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி துணி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது குட்டி போடும் போது எங்கள் வீட்டில் தான் போட்டுச்சு. அதை எடுத்து நான் அந்த பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் பாக்ஸில். பூனை குட்டி போடும் போது 2 தான் போட்டுச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 3 போட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பூனை ஒன்று சாண்டில் கலர் காமிச்சோம், அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஐஸ் வந்து நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்களா அந்த கலர் காமிச்சேன். இந்த 3 தான் போட்டிருந்தது இந்த தடவை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துருக்கும் போல், அதனால் வந்து கையிலே நிற்க மாட்டேங்குது, அதனால தான் துணி போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூனை கத்துறதுனால பார்த்திங்கன்னா இருக்கிற 2 பூனையும் வெளியே வந்து என்ன பூனை கத்துது அப்படின்றத தேடிட்டுருக்கு. பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வந்து பூனை யூஸ் பண்ணுறதே இல்லை. குட்டி போட்டு கொஞ்ச நாள் வரலும் தான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வெளியே எடுத்து விடும் போது அது பார்த்திங்கன்னா வெளியவே தான் இருந்தது, இது வந்து பாக்ஸ்க்குள்ளேயே போகலை. இந்த பூனை வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் எடுத்து குட்டி போட்ட 2 செகண்டில் 1 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அது வந்து பால் நம்ம ஊற்றுற பால் வந்து அது குடிக்காது. அதோடய அம்மா வந்து குடிக்கிற பால் தான் வந்து அந்த குட்டி பூனையும் குடிக்கும். அதனால் அவங்க அந்த அம்மா பூனைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பாட்டில் வந்து பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சிங்கன்னா அது குடிச்சிக்கும். அந்த சாப்பாடு அந்த பாலை வந்து அந்த குட்டி பூனைக்கு அதை கொடுத்துரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சிக்கன் ஃபிஷ் அதுக்கப்புறம் வந்து மட்டன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து நல்லா பால் கொடுக்கும் அந்த குட்டி பூனைங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பூனையும் குட்டி போட்டுச்சுன்னா நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்கள் வந்து அந்த குட்டி பூனை கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டி பூனை நல்லா ஆரோக்கியமாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.